நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர் அரும்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, முதல் தடவையிலே ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் ரேட்ஸை எப்படி அதிகமாக்கி முதல் தடவையிலே எப்படி சக்ஸஸ் ஆகிறது, இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே எபிசோட்ஸில் பேசியிருக்கோம், ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து ஒரு 40-80% வரைக்கும் 80% வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமே இப்போ அப்படி 40-80% சக்ஸஸ் ரேட்ஸ் நம்ம பார்க்கும்போது, எல்லா தம்பதியருமே ஃபர்ஸ்ட் டைம்லேயே கன்சீவ் ஆக போகிறதில்ல. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகலாம், சில பேர் செகண்ட் டைம், சில பேர் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அட்டம்ஸ்க்கு அப்புறமும் சக்ஸஸ் ரேட்ஸ் வராதவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்னென்னலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லேயே மேக்ஸிமம் நம்ம சக்ஸஸ் ரேட்டை அதிகரிக்கிறது எப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசோட்ஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் ரேட்டை டிசைட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வயசு. ஸோ ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருதுமே ஈக்குவல் நான் இம்பார்ட்டன்ட்னா கூட, ஒய்ஃபோட ஏஜ் வந்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட்ஸுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நேச்சுரலாக நம்ம ப்ரெக்னென்சி வர்றதுக்கும் சரி, இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணி வர்றதுக்கும் சரி, இல்லை அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி வர்றதுக்கும் சரி, நம்மளோட ஃபீமேல் ஏஜ் வந்து, லேடிஸோட ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏஜ் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஓன் எக்ல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் கம்மியாகும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியில் வருவாங்க. எல்லாமே ட்ரீட்மெண்ட் செக் பண்ணி பார்த்ததில் நார்மலாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் செமன் அனாலிசிஸ், டியூப் செக்கிங், கருமுட்டை உண்டாகிறது எல்லாமே நார்மலாக இருக்கும். சரி, எல்லாமே நார்மல் அதுவே நிற்கும் நிற்கும்ன்ட்டு ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா, சப்சிக்வெண்ட்டாக 35 இயர்ஸ் 38 இயர்ஸ் இதுக்கு மேலெல்லாம் ஆகும்போது ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸாலேயே நம்மளுக்கு ப்ரெக்னென்சி வர்றது டிலே ஆகலாம். ஸோ நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு அட் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ்க்கு நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் ரிலேட்டட் காரணத்தினாலேயே ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாயிடும். ஸோ ஏஜ் வந்து எந்த டைமில் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ள போகிறீங்க, எந்த ஏஜ்லன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியோ இல்லை வேறு எந்த ப்ராப்ளம்லையோ உங்கள் பேபி இல்லை அப்படின்னும் போது, நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி டைமை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் வரும். ஸோ ஏஜ் முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, எந்த ஹாஸ்பிட்டலில், எந்த டாக்டர்கிட்ட, எந்த ஃபர்டிலிட்டி சென்டரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, அங்கத்தையும் என்ன சக்ஸஸ் ரேட்ஸு அதை பொறுத்து தான் நம்ம சக்ஸஸ் ரேட்ஸும் இருக்கும். ஸோ அங்கே வந்து இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நார்மல் மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நுட்பமான சென்சிட்டிவான ட்ரீட்மெண்ட். இதில் மெயின் நான் சொன்ன ஏஜ், ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து அந்த நம்ம கருவை உள்ளே வைக்க போகிறோம் இல்லையா, அந்த கரு வந்து எப்படி ஃபார்ம் ஆக போகுது, ஹஸ்பண்ட் விந்து ப்ளஸ் ஒய்ஃபோட எக்கு ரெண்டும் சேர்த்து கருவாக்கி அந்த கருவை தான் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ சக்ஸஸ் அதுதான் வந்து விதை மாதிரி, அந்த கருவோட குவாலிட்டி பொறுத்து தான் நம்ம சக்ஸஸ் ரேட்ஸ் அமைய போகுது. ஸோ அந்த கரு வந்து குவாலிட்டியாக எப்படி வளரும், எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டியை பொறுத்து தான் கரு வளரப்போகுது. மூணாவதாக வந்து அந்த கருவை நம்ம ஒரு 3 டேஸோ இல்லை 2 டேஸோ இல்லை 5 டேஸோ வெளியில் வளர்க்க போகிறோம். ஸோ அப்போ கல்ச்சர் கண்டிஷன்ஸ், அந்த ஐவிஎஃப் சென்டரோட லேப் கண்டிஷன், இது எல்லாமுமே நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோஸ், கிரேடிங் ஆஃப் எம்ப்ரியோஸ் முடிவாகும். கிரேடிங் குவாலிட்டி நல்லா இருக்கிற எம்ப்ரியோஸ் தான் சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லா வரும். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஐவிஎஃப் செக்லிஸ்ட்னு இருக்குது, ப்ரீ ஐவிஎஃப் செக்லிஸ்ட். ஸோ அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஸ்கேன் பண்ணி உங்கள் யூட்ரஸில் எதுவும் சின்ன சின்ன இஷ்யூஸ் கூட நம்மளுக்கு ப்ரெக்னென்சியை டிலே பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்குள்ளே பாலிப், அதாவது ஒரு இடத்துல மட்டும் சத தடிமலாம் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன கட்டி இருக்கலாம் கர்ப்பப்பைக்குள்ளே, இல்லை கர்ப்பப்பையை சுற்றி அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்னு அந்த ரெண்டு சைட் டியூப்ஸில் ஏதாவது ஒரு டியூப்லேயோ இல்லை ரெண்டு டியூப்லேயோ ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கலாம், அது பேர் ஹைட்ரோசால்விங் சொல்லுவோம். அந்த மாதிரி ஹைட்ரோசால்விங்ஸ்லாம் நம்ம ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நம்மளுக்கு எத்தனை தடவை நிறைய டைம் ஐவிஎஃப் பண்ணால் கூட நம்மளுக்கு ஃபெயிலியர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரோசால்விங்ஸ் எதுவும் இருக்கா அதை செக் பண்ணிக்கணும். செகண்ட், அவங்களோட எக்ஸ் எப்படி இருக்குது, எக் கவுண்ட்டு என்ன மாதிரியான ப்ரோட்டோக்கால் இருக்குது. இப்போ ஐவிஎஃப்ன்றது நீங்கள் ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அதை இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும் உங்கள் வயசுக்கு, உங்களோட எக் ரிசர்வ்க்கு, இந்த மற்ற என்னென்ன எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கா, ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாத்தையும் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டோக்கால் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ப்ரோட்டோக்காலில் இன்ஜெக்ஷன்ஸ், எந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடணும், ஏன்னா இன்ஜெக்ஷன்ஸ்லேயே நிறைய இருக்குது.
எக் டெவலப்மெண்ட்டுக்கான இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரீ ஐவிஎஃப் இவாலுவேஷனில். ஸோ ஹஸ்பண்ட் ஸ்பெர்மில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஐவிஎஃப் பண்ண போகிறோமா, இல்லை அதுக்கும் அட்வான்ஸ்டாக ஐசிஎஸ்ஐ, அதாவது ஸ்பெர்மை எடுத்து டைரெக்டாக எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி பேபியாக ஃபார்ம் பண்ண போகிறோமா, ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோமா, இல்லை இதோட அட்வான்ஸ்டாக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எது இந்த கப்பலுக்கு சூட் ஆகும், அது எல்லாமே நம்ம ப்ரீ ஐவிஎஃப் ஒர்க்கப்பில் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி பாப்ஸ்மியர் டெஸ்டிங், பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ரல் ஹெல்த்தும் ப்ரெக்னென்சியை நிறையவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ சுகர்ஸ், தைராய்டு, பிபி கண்ட்ரோல், வேறு ஏதாவது கோ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ப்ராப்ளம், சர்ஜிக்கல் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த டைமில் ப்ரெக்னென்சி அண்டர்கோ பண்ணும்போது ப்ரெக்னென்சிக்கு சேஃபான மெடிசன்ஸாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணுறது, ப்ளஸ் உங்கள் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணி டயட் பார்த்து ஹெல்த்தி டயட்டாக சாப்பிட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஐவிஎஃப் சைக்கிள்குள்ளே வரும்போது உங்களோட எக் குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட், அதே மாதிரி எக் கலெக்ஷனுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ராப்பர் டைமில் எடுக்கணும். எக் கலெக்ஷன் ப்ரொசீஜருக்கே ப்ராப்பர் டைமில் போகணும், இல்லைனா எக் ரப்ச்சர் ஆகி வெடித்து நம்மளுக்கு சைக்கிள் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எக் கலெக்ஷன் டைமிங் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபராக, ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபரான்றது உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ரொம்ப ஒரு க்ரூஷியல் ஸ்டெப் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ்க்கு. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் பார்த்துக்கணும். இப்போ முன்னாடியே ஐவிஎஃப்க்கு முன்னாடியே இப்போ இந்த கோவிட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால கோவிட் வேக்சினேஷன்லாம் முன்னாடியே எடுத்துக்கிறதும் ஒரு நல்ல சேஃப் ஆப்ஷன் தான். ஏன்னா ஈடிக்கு அப்புறம் என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு ப்ராப்பர் இவாலுவேஷன் பண்ணி ப்ராப்பரான இடத்துல ப்ராப்பரான டாக்டர்கிட்ட ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களோட சக்ஸஸ் ரேட் ஃபர்ஸ்ட் டைமே அதிக அளவில் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி நேயர்களே.